அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎஃப்இ வாஷிங் மிஷின் டாப் ஃப்ளோரில் எல்ஓ எரர் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பிசிபி ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. 48 நிமிஷம் டைமிங் செட் ஆகிருக்கு பாருங்கள். உடனே வந்து எல்ஓ எரர் வந்துச்சு பாருங்கள். எல்ஓ எரர் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் இண்டிகேட்டர், அதாவது லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஆனால் நம்ம வந்து மீட்ரு வச்சு செக் பண்ணலாம் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு. இன்புட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்ஓ எரர் வந்துட்டு இருக்கு பாருங்கள். எல்ஓ எரர் தான் வருது. மீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 229 அந்த மாதிரி ஓல்டு வருது, கரெக்டான ஓல்டேஜ் வருது, ஆனால் நமக்கு வந்து எரர் வருது. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பிசிபி கம்ப்ளைண்ட்டு. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். பிசிபியில் வந்து கரண்ட் சென்சார்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ப்ராப்ளம். இப்போ அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டர் தான் அது ப்ராப்ளம். R1 போட்டு வச்சுருக்கோம். நான் வந்து வீடியோவில் சரியாக உங்களுக்கு காமிக்க முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட்ரு வச்சு வேல்யூ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூவே காமிக்க மாட்டேங்குது. பிசிபியில் இருக்கிறதுனால அப்படி காமிக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியே எடுத்து செக் பண்ணலாம் பாருங்கள். வேல்யூ சுத்தமாக காமிக்கல. இப்போ நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க க்ளூவெலாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பேக் சைட்லேயும் வந்து R1 போட்டு வச்சுருக்கோம், ரெசிஸ்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதை போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடும் இருக்குது, நான் வீடியோ எடுக்கும்போது கவனிக்கல, அதை கவர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ரெசிஸ்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், வேல்யூ பாருங்கள், மெக்கில் காமிக்குது. மெக்கில் காமிச்சாலும் கரெக்டான வேல்யூ காமிக்கல. இதுதான் வேல்யூ, 560 கிலோ ஓம்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு புதுசு, இது பார்த்திங்கன்னா 580 கிலோ ஓம்ஸு. எனக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கல, ஆனால் இது போடலாம், போட்டாலும் ஒன்றும் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக வேலை செய்யும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டுட்டு சால்ட்ரிங் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நீட்டிகிட்டு இருக்க கம்பிலாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள். பிசிபி ஆன் பண்ணுறோம், ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா டைம் செட் ஆகிடுச்சு, எரர் வந்து வரலை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 நிமிஷம் ஆனில் இருக்குது, எரர் வரலை நமக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. அந்த ரெசிஸ்டர் தான் ப்ராப்ளம், அது சேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இன்வெர்ட்டர் வால்வெலாம் ஆன் ஆகுது, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணதை க்ளூ ஊற்றி பேக் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து கட் பண்ண இந்த இடத்துலலாம் வந்து க்ளூ ஊற்றணும், இல்லைன்னா இதனாலேயே வந்து மாய்ச்சர் ஃபார்ம் ஆகிட்டு எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து நம்ம க்ளூ ஊற்றிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.